வணக்கம் பேலியோ நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த மாதிரி அடியில் பிடிச்சிருக்கிற குக்கரை உடனே கழுவி எப்படி இமீடியட்டாக சமையலுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், நான் வந்து ஒரு ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருக்கேன். இந்த அடியில் மசாலா இந்த மாதிரி ஒட்டியிருக்கு. ஸோ இதுக்கு எப்படி கிளீன் பண்ணுறது? ரொம்ப 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 சிம்பிள். கொஞ்சம் விம் பார் போட்டுக்கோங்க, இல்லை விம் லிக்விடு, விம் லிக்விட் போட்டுட்டு கால் கப்பு இல்லை அரை கப்பு தண்ணி ஊற்றுங்க. ஊற்றிட்டு நம்மளுடைய மேஜிக் பாட்டை க்ளோஸ் பண்ணுங்க. சரியா க்ளோஸ் பண்ணிட்டு இண்டக்ஷனையோ கேஸையோ உங்களுடைய ஸ்டாண்டர்டைஸ் ஹீட்டில் வைங்க. வச்சு ஒரு விசில், முதல் விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி ஒரு ஸ்க்ரப்பு போட்டு, ஸ்க்ரப்பர் போட்டு க்ளீன் பண்ணிங்கன்னா ஈஸியாக க்ளீன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி அடியில் சேரிங் ஆகிறது, அது கழுவுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கால்ஸ் வருது. அது ரொம்ப ரொம்ப ஈஸி, எஸ்பெஷலி இந்த கோல்டு ப்ரெஷர் ஃப்ரையிங்கில் இந்த மசாலா ஐட்டத்தில் செய்யும்போது கீழே இந்த மாதிரி பிடிக்கும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். சேரிங் ஆகிறது உணவில் எந்த வித மாற்றத்தையும் ஏற்படுத்தாது அப்படின்னு அந்தந்த ரெசிபியிலேயே நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இப்போது என்ன பண்ணோம், அதை அப்படியே வச்சோம். கால் கப்பில் இருந்து அரை கப் தண்ணி, இதில் வந்து நான் வந்து இப்போ அரை கப் தண்ணி ஊற்றிருக்கேன். விம் லிக்விட் போட்டிருக்கேன். விம் லிக்விட் எவ்வளோ போட்டிருக்கேன்னா ஒரு டீஸ்பூன் விம் லிக்விட் போட்டிருக்கேன். ஒரு விசில் விட போகிறேன். ஒரு விசில் முடிஞ்சதும் ஓப்பன் பண்ணி இமீடியட்டாக ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணிட வேண்டியது தான். ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். ஒரு விசில் வரட்டும், பார்ப்போம். பாருங்க நண்பர்களே, ப்ரெஷர் நல்லா செட்டில் ஆகிடுச்சு. ப்ரெஷர் இண்டிகேட்டர் மேலே வந்துடுச்சு. ஸோ விசில் வர்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ கீழே இருக்கிற அந்த சேரிங், அந்த கருகல் எப்படி கழுவுறது, ரொம்ப நேரம் ஊற வச்சு சார் உடனே உடனே அடுத்தடுத்து சமைக்கணும், அது ஊற வச்சு தான் கழுகுற மாதிரி கழுவுற மாதிரி இருக்குது அப்படின்னா அப்படிலாம் இல்லை. ஊற வைக்க வேண்டாம். கால் கப்லேருந்து அரை கப்பு தண்ணி ஊற்றணும். ரெண்டு லிட்டர் பாட்டாக இருந்தால் கால் கப் தண்ணி ஊற்றினா போதும். மூணு லிட்டர் பாட்டில் அரைக்கு தண்ணி ஊற்றிருக்கோம். மீன் பார் ஊற்றிருக்கோம். ஒரு விசில் வந்துருச்சு. நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ ப்ரெஷரை நம்ம பார்த்து பொறுமையாக ரிலீஸ் பண்ணுங்கள். ஏன்னா அது விம் பார் வந்து நுரையாக இருக்கும் இல்லையா, அந்த நுரை வந்து வரும். ஸோ பொறுமையாக ரிலீஸ் பண்ணுங்கள். ஸோ ரிலீஸ் பண்ண முடியல, உங்களுக்கு மேலே நுரை வருது அப்படின்னா ப்ரெஷர் செட்டில் ஆக கூட நீங்கள் அலோவ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் ஒரு வீடியோ காமிக்கணும் இல்லையா, அதனால் நான் செஞ்சுக்கிட்டாவே பொறுமையாக திறக்கிறேன். ஸோ ப்ரெஷர் வந்து செட்டில் ஆகிடுச்சு. பாருங்கள் நல்லா இந்த மாதிரி இருக்கும். இதை ஈஸியாக நீங்கள் க்ளீன் பண்ணலாம். பாருங்கள் இதை எடுத்து அப்படியே வருது. பாருங்கள் இதை ஊற வச்சுருக்கலாம், நம்ம ஊற வச்சு அதை அப்படிலாம் இல்லை, இப்படி ஈஸியாக வந்துடும். இதை ஒரு ஸ்க்ரப்பர் போட்டு வாஷ் பண்ணி நம்ம எடுத்துக்க வேண்டியதான். இது பாருங்கள் ஈஸியாக அந்த கருகின போர்ஷன்லாம் அது எடுத்தீங்கனாலே அப்படியே வந்துடும். இதை வாஷ் பண்ணி தொடச்சி காமிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை எடிட் பண்ண போகிறதில்ல. இந்த இடத்துல இருந்து நான் எடிட் பண்ணாமல் உங்களுக்கு கண்டினியூஸாக காமிக்கிறேன். பாருங்கள் இதை அப்படியே எடுத்து கீழே ஊற்றுறேன். கீழே ஊற்றிட்டேன். இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் எடுத்து துடைக்கிறேன். ஸ்க்ரப்பர் எடுத்து ஒரே ஒரு தடவை தான் இப்படி துடைச்சிருக்கேன். பாருங்க லைட்டாக ஸ்க்ரப் பண்ணியிருக்கேன். இப்போ வாஷ் பண்ணுறேன். கம்ப்ளீட்டா கிளீன் ஆயிடுச்சு. அதனால ஒரு சமையல் ஒரு ரெசிபி பண்ணிட்டு அடுத்த ரெசிபி பண்றதுக்கு அதை வந்து எடுக்கணும், ஊற வைக்கணும், திருப்பி கழுவணும், அதெல்லாம் இல்லை. நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு சேரிங் இருக்கா, விம் பார் போடுங்க, கொஞ்சம் விம் லிக்விட் போடுங்க, இல்ல விம் பார் கொஞ்சம் உடச்சு போடுங்க, ஏதோ ஒன்னு பண்ணுங்க, இல்ல சபீனா இருந்ததுன்னா சபீனா போடுங்க. போட்டுட்டு
தண்ணி ஊத்துங்க, கால் கப்போ அரை கப்போ தண்ணி ஊத்துங்க. 2 லிட்டர் பாட்டா இருந்தா கால் கப்பு, 3 லிட்டர் பாட்டா இருந்தா அரை கப்பு ஊத்திட்டு ஒரு விசில் இமீடியட்டா ஓபன் பண்ணி ஸ்க்ரப்பு போட்டு துடைச்சிங்கன்னா வந்துடும். ஸோ மேஜிக் பாட்டை கிளீன் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி அப்படின்றத இந்த டெக்னிக்ல நம்ம கத்துக்கிட்டோம். நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணுங்க. நன்றி. நான் உங்கள் கண்ணன் அழகிரிசாமி.